வெண் பொங்கல் சமைப்பது எப்படி? அடுப்பில் வாணலி பத்த வைத்து சட்டி வைக்கவும். அடுத்து இவ்வளவு நெய் போடணும். இன்னும் நிறைய பேர் போடுவாங்க இது அப்பாக்காக. வைக்கவும், ஆயில் ஊத்தவும். ஆயில் ஊத்தணும். இந்த விளிம்பு அளவு கணக்கு ஊத்தின மாதிரியே தெரியல. இந்த பாரு விளிம்பு கணக்கு. ஏடா டேய் நெய் ஊறியா. அடுத்து இதுக்குதான் இது அது க்ளோஸ் அப்ல காட்டுங்க. முந்திரி பருப்பு, சோம்பு, மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய். மஞ்சள் கலர்ல ஒன்னு இருக்கு. அது சும்மா லேசா கடையில சொல்லல. அது போடக்கூடாதே எல்லாம் கேள்வி பண்ணுவாங்க. அப்படியா? நான் எனக்கு பொதுவாக மஞ்சள் இல்லாமல் எதுவும் சமைக்க கூடாது. டர்மரிக் நல்லதானே? இப்படி பக்கத்துல அவங்கவுங்கள வேலை செய்ய வாங்கணும். ஆசமா இருக்க இந்த மாதிரி எவ்வளவு நிறைக்கின்றனோ அது அது வளங்குற வரைக்கும். வதங்கிருச்சா? முந்திரி பருப்பு வதங்குறதா? முந்திரி பருப்பு கருகி இருக்கூடாது, வதங்கிருச்சு. தண்ணி ஊற்றவும். வெண்பொங்கல் அவ்வளவுதானா? இதுக்கு வந்து அவன் இவ்வளவு பில்டப் பண்ணுவான். அனிதா அவன் போய் என்னன்னு கேட்டுக்கிறேன். சமைக்கிறது ரொம்ப ஒரு பெரிய வேலையா பண்ணிட்டு இருக்கான். ஜாலியா உட்காந்துட்டு வீடியோ பண்ணி அரிசிக்கு பருப்புக்கா அப்பா பயங்கரமா மந்திரம் சொல்லிட்டு இருக்காரு. இஞ்சி எடுக்கவும். இஞ்சி சில பேர் இஞ்சி எல்லாம் போட மாட்டேன். வெண்பங்களுக்கு சீவி போடுவாங்க. ஒரு நாள் நாம சீவி போட்டோம் நடிச்சு நடிச்சு இதாக இது இல்லை. ஆமா, அதெல்லாம் எடுத்து புறக்கி வேற வச்சிருவாங்க. புறக்கி வச்சிருவாங்க. இது பறக்க முடியாது, உடம்புல ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்துடும். இந்த தட்டி போட்டுரும். இஞ்சியிலே அவ்வளோ மெடிசன் இருக்கு. இஞ்சின்னா அந்த காலத்தில் பயிர் இதுன்னா இஞ்சியை தட்டி குடிச்சிட்டு தாத்தா பல வழி இதுன்னா சுக்கு சுக்கு தானே. இப்போ இஞ்சி தானே சுக்கு. ஓ சுக்கு இப்போ இது காஞ்சிச்சுன்னா சுக்கு. ஓஹோ இது காஞ்சிச்சுன்னா சுக்கு. அத்தா சுக்கு காப்பிங்கிறாங்களா? அந்த காலத்துலயே இதெல்லாம் எடுக்காதடா. ஏன் இப்படி தட்டுறது? நீங்க எல்லாம் உங்க பழத்துக்கு கையிலே பண்ணலாம். உட்காந்துக்கிட்டு செய்யறதே எல்லாத்துக்கும் வித்தியாசம். நான் உட்காந்துட்டு செய்யறேன். வெண்பொங்கல் ரெடி. This is called ginger paste. பேஸ்ட் மார்க்கது சோரோட சேர்ந்து அடிக்கணும். நீங்க கொத்து புரோட்டா பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி கொத்தா கிடக்குங்கடா. ஓ இது எல்லா பக்கமும் வரும். அவ்வளவுதான். இப்ப உப்பு பார்க்கணும். உப்பு பாப்பீங்களா? அப்புறம் சரியா சோறு ஆயிரும்லப்பா. அப்புறம் மூடி வைக்கணும்ல. எனக்கு இதுல உப்பு பாக்க தெரியாதே. இல்ல இல்ல பாக்கலாம். தண்ணி கக்கணும். அரிசி இந்த அந்த மிளகு தூளடு கையில வச்சிரு. ஆற இல்ல இல்ல இரு அப்படியே குடி. குடிச்சு பாரு. உப்பு கைக்கணும் தண்ணி.
உப்பு இந்த பெப்பர் இது காரத்துக்கு தந்த மாதிரி போடுறதுதான் இந்த காரம் தான் நல்லது உடம்பு பெப்பர் போடுவாங்க நீங்க பெப்பர் பொடியா போட்டீங்களா நான் பெப்பரும் போட்டிருக்கேன் அதும் போட்டிருக்கீங்களா அதும் போட்டுக்கு இதும் போடுவேன் காரம் சரியா அரிசி பருப்பு பாசி பருப்பு அரிசி தெரியுதா ஊறிச்சு ஒரு மணி நேரம் ஊறிச்சு அரிசியை போடவும் உலையில் பொங்கல் ரெடியா இருந்தா அதை போட்டாடு சாம்பார் சட்டி வச்சு வச்சு நினைப்பாங்க ஆமா நல்லா தூங்கி அவன் 4:30 மணிக்கு அப்பா முழிச்சிருக்கிறாரு 4:30 மணிக்கு தான் தூங்குவேன் அப்ப ரெஸ்ட் வேணும்லப்பா தூங்கணும்ல நம்ம 8 மணிக்கு சாப்பிடணும் எங்க போய் 8 மணிக்கு சாப்பிடுறோம் அதுக்கு தான் அந்த ஹெல்த் ஆப் போட்டிருக்கேன் அவரே அதுல பாத்துக்கலாம் எவ்வளவு நேரம் தூங்குறாரு அதான் பாக்கட்டும் ஆக்சுவலி தூக்கமும் வேணும்லமா ஆமா ஆமா இல்ல இல்ல இன்னைக்கு தான் இப்படி இப்படி எல்லாம் இருக்க மாட்டார் 12:30 எல்லாம் படுத்துருவேன் அந்த ஆப்பில் அவர் எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை அது ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ தூரம் நடக்கிறாரு எவ்வளோ நேரம் தூங்குறாரு அவர் இன்னைக்கு வந்து இதுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஓடணும் எவ்வளோ நேரம் நடக்கணும் எவ்வளோ நேரம் தூங்கணும் அப்படிங்கிறதுலாம் சொல்லுங்க அதான் அந்த ஆப்பில் பார்த்தோன்னே தெரிஞ்சது நேற்று நீங்கள் தூங்கலை அப்படிங்கிறத சொல்லுது பாரு நல்லா தூக்கத்தில் நெட்டாம தான் படுத்துட்டு இவர் என்ன நினைச்சிருப்பாரு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் எந்த ஆவி வரும் நீங்க இதெல்லாம் வேற சொல்லிட்டு இருக்கீங்களா பதிவு செய்தீங்களா நீங்க பதிவு செய்தீங்களா சரி என்னது சட்னியும் செஞ்சிட்டீங்களா இது சாம்பார் சாம்பார் ஓகே சட்னி ஓகே வருது வருது ஆவி வருது வரட்டும் போட்டோ எடுக்கிறது இல்ல வருவாரு இவன் ஆவி புடிச்சா நல்லதுங்கிற மூஞ்சி அதுல வைப்போமா அது உணர வேற வேலை உள்ள போகும்ல அதுக்கு என்ன செய்யலாம் ஏதாச்சும் ஓட்ட இந்த கப்ல ஓட்ட பண்ணுதா சின்ன ஏதாச்சும் ஒரு ஓட்டைய போட்டு இந்த கொலா புட்டு இப்படிதானே வேக வைப்பாங்க கொலா புட்டா கொலா புட்டில தண்ணி வைப்பாங்கடா இதுல தண்ணி வைப்பாங்க தண்ணி வச்சு இதுல கொதிக்கும் இது மேல ஒரு கப்புல இப்படி சொருகிருவாங்க இப்படி வச்சிருவாங்க வச்சு மூடி வச்சு விசில்லாம் போட மாட்டாங்க இந்த ஆவியில அதை புட்டு அப்படி செய்வாங்க ஆவிதானே வேகுது சிம்பிள் வச்சிருக்கீங்களா என்ன என்ன வருது குப்பு 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 வண்டி
எனக்கு ஆபீஸ்ல இருந்து ஏதோ மெசேஜ் அனுப்புறாங்க. போயிடாமடா, நான் பொங்கல் தின்னுறேன். இப்ப குபு 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 குபுன்னு வருதுமா? இப்ப விசிலை போடவும். சவுண்டே வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவுதான், இப்ப சவுண்ட் வந்துருமா? எல்லாம் வேகமா வைப்பாங்க. ஓகே, பொங்கல் ரெடி. இருக்கு, அதான் ரெக்கார்ட் பண்ண முடியாது. சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. இன்னமா இழுகிறீங்க, அதுக்குள்ள நான் ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிட்டேன்னு என்ன நடக்குது? நான் ஓடி போட்டாரு, இந்த ஆட்டைக்கு நான் வரல அப்படின்ட்டு ஓடிட்டாரு. இது என்னமா? குடிப்பதற்கு சுடு தண்ணி. இவ்வளவு வேலை செஞ்சிட்டீங்க பாருங்க. கிளைமேட் தான் இருக்கனால அப்பாவுக்கு சுடு தண்ணி ரெடி. அப்பாக்கு என்ன நீ குடிச்சிட்டு இருக்கீங்க? இல்ல, சூடு பண்ணோம். இல்ல, இதை எடுத்துட்டு கொஞ்சம் சூடு பண்ணி பொங்கல் எப்படி இருந்துச்சு? சூப்பர். பொங்கல் எப்படி இருந்துச்சு?